கடந்த 6ஆம் தேதி கழுத்துறை விடுதி ஒன்றின் மேல் மாடியிலிருந்து விழுந்து மாணவி ஒருவர் 16 வயதுடைய மாணவி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ச்சியாக நிமிடத்துக்கு நிமிடம் செய்திகளை பார்க்க கிடைச்சிது. கடந்த 2-3 நாட்களாக இதுதான் அதிகமாக நம்ம பார்க்குற செய்திகளில் அதிகமாக நம்ம கண்ணில் பட்டதும் அதிகமாக தேடுற செய்தியாகவும் இருக்குது. இந்த செய்தி தொடர்பாக இதனுடைய தகவல் என்ன, இதனுடைய உண்மை தகவல் என்ன அப்படின்றத நிறைய பேர் நம்ம சேனல்லையே கேட்டிருந்தீங்க. நான் வந்து பொதுவாகவே இந்த மாதிரியான கொலைகளாக இருக்கலாம், சந்தேகத்திற்கமான மரணங்கள் இந்த மாதிரியான இடம் வரும்போது அந்த செய்திகளை அந்த தகவல்களை சொல்கிறது மிக மிக குறைவு. இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்காக தேடி பார்த்து உண்மையாகவே உத்தியோகபூர்வமான இணையதளங்கள்லையும் உத்தியோகபூர்வமாக செய்தி நிறுவனங்கள் வெளியிட்ட செய்திகளின் அடிப்படையில் நீதிமன்றத்தினுடைய கட்டளை என்னென்ன இருக்குது, போலீஸாருடைய நடவடிக்கைகள் இப்போது எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்ற தொடர்பில் வெளியிடப்பட்டிருக்காங்க. அந்த செய்தியை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இதற்கு முக்கியமான காரணமே இந்த மாதிரி ஊகங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை நான் வந்து நம்ம சேனலில் யூடியூப் சேனல்லையோ அல்லது ஃபேஸ்புக் பேஜில் வெளியிடுறது குறைவு. என்னன்னு சொன்னால் இது வந்து நீதிமன்றத்தினுடைய ஒரு வழிகாட்டலின் கீழே இப்போ இருக்கிற ஒரு வழக்கு. இது தொடர்பாக நாங்கள் இது இல்லை இப்படி இருக்குது அப்படி இருந்துக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்ற ஊகங்களை வெளியிடுறது அப்படின்றது மிக மிக தவறான விஷயமாக இருக்கும். அது வந்து சரியாக கூட இருக்கலாம் அல்லது அது பிழையாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது சமூக வலைதளங்களில் இந்த மாதிரியான செய்திகளை ஊகங்களாக வெளியிடுறது அப்படின்றது கொஞ்சம் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அது சேனலுக்காகவும் இருக்கலாம், அது தனிப்பட்ட அந்த சொல்கிற அந்த நபருக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்காக தான் நான் இந்த செய்திகளை பொதுவாக உத்தியோகபூர்வம் இல்லாத செய்திகளை வெளியிடுறது அதை பற்றி சொல்கிறது இல்லை. சரி, இருந்தாலும் இந்த செய்தி வந்து கடந்த 6ஆம் தேதி கடுத்துறை விடுதி ஒன்றினுடைய மேல் மாடியிலிருந்து விழுந்து உயிரிழந்த இந்த மாணவி தொடர்பான செய்திகளில் பார்க்க போனால் அன்றைய செய்தியிலேயே சொல்லப்பட்டது இது ஒரு கொலையாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஆனால் விசாரணைகள் இதுவரைக்கும் அப்படி தான் போய்கொண்டிருக்கு. இருந்தாலும் இன்றைய நாளில் பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு அவருக்கு 48 மணித்தியாலங்கள் போலீஸ் காவலில் வச்சு அவரை விசாரணை செய்ததுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தினால் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. 29 வயதுடைய இந்த நபர் இந்த கொலையை செய்தார் அப்படின்ற மாதிரி சந்தேகத்துக்கிடமாக தான் இவர் தான் பிரதான நபர் அப்படின்ற மாதிரி கைது செய்திருக்காங்க. ஏற்கனவே 2 இளைஞர்கள் 19 வயதுடைய ஒரு பெண் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அவங்களும் கூட விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இப்பொழுது தகவல்கள் திரட்டப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இன்றைய நாளில் பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட தொடர்ந்து அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவர் நீதிமன்றத்தில் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அவருக்கு தொடர்ச்சியாக தொலைபேசி அழைப்புகள் வந்தது, அந்த இறந்த பெண்ணுக்கு தொலைபேசி அழைப்புகள் வந்ததாகவும் அந்த தொலைபேசி அழைப்பின் பேரிலேயே அவர் மேல்மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லியிருக்காரு. இது வந்து அவருக்கு வந்த அழைப்பின் பேரில் தான் அவங்க அதை செஞ்சாங்க, தான் இதை தள்ளிவிடலை அல்லது தனக்கு இந்த கொலைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு மாதிரி சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அவரை 48 மணித்தியாலங்கள் விசாரணை அவருடைய வாக்குமூலத்தில் சந்தேகத்தின் பேரில் தான் இந்த விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காரு. இருந்தாலும் அந்த மாணவி இறந்த மாணவியினுடைய கைபேசி தொலைபேசியினுடைய உரையாடல்கள் தொடர்பாக இப்பொழுது ஆராயப்பட்டு வருகிறது. அவ்வாறு ஒரு அழைப்பு வந்ததாக அவர் அந்த நேரத்தில் யாரோடலாம் தொடர்பில் இருந்தார், அவங்க யாரெல்லாம் பேசினாங்க, என்ன பேசினாங்க அப்படின்ற தொடர்பில் இப்பொழுது அந்த தகவல்கள் திரட்டப்பட்டு வருகிறது. இந்த தகவல்கள் வந்ததுக்கு பிறகு தான் இதில் இன்னும் என்னென்ன நடந்திருக்கு, இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, ஏன் வந்து அப்படி அவங்க குதிச்சு தான் தற்கொலை செஞ்சு கொண்டாங்கன்னா அதுக்கு யார் அந்த தொலைபேசியில் பேசியது அப்படின்ற பல விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த தகவல்கள் அப்படின்னு இப்போதுக்கு உத்தியோகபூர்வமாக இதுவரைக்கும் வந்த செய்திகளின் அடிப்படையில் உங்களுக்காக சொல்லியிருக்க விஷயங்கள். இந்த பரபரப்பான செய்தி தான் கடந்த இந்த நாட்கள்லேயே அதிகமாக பேசப்படுகின்ற செய்தி. ஒவ்வொரு செய்தி ஊடகங்களும் வந்து இந்த செய்தியை தங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விதவிதமாக இதை சொல்லியிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் நீதிமன்றத்தினுடைய இந்த கட்டளை கணங்க அவர் இப்பொழுது விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்காரு. விசாரணைகள் நடக்குது, அவர் சொன்ன வாக்கு மூலம் இப்பொழுது வெளியாகி இருக்கு. இந்த செய்தி தான் இன்றைய நாளிலையும் அதிகமாக பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்தியாக இருக்குது. மேலதிகமான தகவல்கள் வந்தால் நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பகிர்ந்து கொள்கிறேன். ஆர்ஜே சந்துரு அப்படின்ற என்னுடைய ட்விட்டர் தளம் இருக்குது. முழுமையான முக்கியமான சுருக்கமான செய்திகளை நான் உங்களுக்கு அங்கே பதிவிடுறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள்.